ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆன்லைனில் ரீசெண்டாக வாஷ் டிஷ்வாஷர் வாங்கியிருந்தேன். இந்த டிஷ்வாஷர் பார்த்தோம் அப்படின்னா 13 ப்ளேஸ் டிஷ்வாஷர். 13 ப்ளேஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா இந்த டிஷ்வாஷரோட அளவு சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னாக்கா 170 லிட்டர்ஸ், 180 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃப்ரிட்ஜோட அளவு சொல்றதுக்காக லிட்டர்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி டிஷ்வாஷரில் பார்த்தோம் அப்படின்னா டிஷ்வாஷரோட அளவு சொல்றதுக்கு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ப்ளேஸ் அப்படின்னா நம்ம டிஷ்வாஷரில் நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு எத்தனை ப்ளேஸ் இருக்குது அப்படின்றத வச்சு இதோட அளவு வந்து குறிப்பிடுறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 7 to 8 ப்ளேஸ் டிஷ்வாஷர், அதுக்கப்புறம் வந்துட்டு 12 to 13, அப்புறம் 14 to 15, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸில் வந்துட்டு டிஷ்வாஷர் வந்து அவைலபிள் இருக்கு. நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 12 to 13 ப்ளேஸ் டிஷ்வாஷர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷ்வாஷர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் ரிவ்யூஸும் வந்து நல்லா ரிவ்யூஸ் இருந்தது. அதே மாதிரி நானும் மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்ததோட எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன். இன்னைக்கு தான் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சிருந்தாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இதில் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவை அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா டாப்லலாம் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப தின்னாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அவுட்டரில். அதை இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் டோரில் பார்த்தாலும் வந்துட்டு ரொம்பவே தின்னாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளே இருக்க அந்த ஸ்டீல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டரில் தான் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது, அதுவும் இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு நமக்கு 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ட்ரே. இந்த ட்ரே வந்து நம்ம இந்த டோரோட சப்போர்ட்லேயே வந்துட்டு அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு நமக்கு வந்து இந்த ட்ராலி மாதிரி யூஸ் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் வந்துட்டு 1, 2, 3, 4 ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக வந்துட்டு நமக்கு இந்த ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நம்ம வெளியும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ட்ரே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவபிள் ட்ரே. இது வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதுவே ட்ரை பண்ணிவிடும். பட் சன்லைட்டில் எதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த கீழே இருக்க ட்ரேவோடு அப்படியே எடுத்துகிட்டு சன்லைட்லாம் வச்சுக்கலாம். அண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு இந்த ஃபேன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அண்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, இன்னொரு ட்ரே. இதில் வந்து நிறைய ப்ளேஸ் இருக்குது பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபோல்டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய பெரிய பாத்திரம் வைக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் பாத்திரம் வச்சுக்கலாம். இல்லை டம்ளர் மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு இது மேலே டம்ளர் எதனால் கவுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்டி, ஸ்பூனு அதெல்லாம் வைக்கிறதுக்கான ப்ளேஸ் இது ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு ஸ்பூனு, கரண்டி அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரண்டி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது வந்து இதில் வச்சு கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு நமக்கு இங்கே ரொட்டேஷன் ஃபேன் மாதிரி இருக்கும், இதில் அடியில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நம்ம வைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு, அதாவது நம்ம வைக்கிற எந்த பாத்திரமும் வந்து இந்த ஃபேனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாத்திரம்லாம் ஒரு வாட்டி வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபேன் சுற்றுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு அதே மாதிரி இதையும் உள்ளே வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த டிஷ்வாஷரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டோர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை இழுத்தோம் அப்படின்னா டோர் அதுலேயே வந்து நமக்கு பட்டன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணவுடனே என்ன மோடில் இருக்குது அப்படின்றத வந்து ஹைலைட் ஆகிட்டு அதுக்கான டியூரேஷனை வந்து நமக்கு இதில் காட்டும். இந்த டிஷ்வாஷரில் மொத்தம் 6 மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து எந்த மோடு செலக்ட் பண்ணுறோமோ அந்த மோடுக்கான ஹைலைட்டிங்கே தெரியும், அது அதுக்கான டியூரேஷனும் நமக்கு வந்து இங்கே தெரியும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் கடை. இது வந்துட்டு அதிகமாக
அடி பிடிச்சிருக்க பாத்திரம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இந்த மோட்ல வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப் டு 70 டிகிரி வரைக்கும் சுடு தண்ணியில் போட்டு இந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிக்கிருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பாத்திரம், இது வந்துட்டு வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் வந்துட்டு ஹெவியான அதாவது அதிகமாக அடி பிடிச்சிருக்க பாத்திரம் இல்லாமல் லைட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்தினால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து அப் டு 65 டிகிரி வரையும் சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆட்டோ மோட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே சென்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணும் எவ்வளோ டிகிரி வேணும் அதாவது 45 டிகிரி வரையும் அதுவே சூஸ் பண்ணி நமக்கான பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கும். அண்ட் எக்கனாமி மோடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது அப் டு இந்த டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 hour 25 minutes டைம் எடுத்துக்கும். அண்ட் இது ஏன் எக்கனாமி மோடு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 50 டிகிரி வரையும் தான் இருக்கும். அண்ட் குயிக் மோட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வித்தின் 29 minutes வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்தோம். ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய பொருள் லைட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் அப்படின்னா ரொம்ப அழுக்கு இல்லாமல் ரொம்ப அடி பிடிக்காத பாத்திரத்தெலாம் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் இந்த இந்த மோடுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு டோர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் எல்லாம் எவ்வளோ வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த குயிக் மோட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து குயிக்காக 45 டிகிரி வரையும் அந்த ஹீட்டில் வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ரீரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இப்போ உடனே நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல பட் அப்படியே எடுத்து வச்சுனா அப்படியே காஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ப்ரீரென்ஸ் கொடுத்து உள்ளே போட்டு ப்ரீரென்ஸ் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 15 minutes வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் அலசி எடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாமல் ஆனால் அப்படியே இருக்கும். எப்போ நம்ம வாஷ் பண்ணணுமோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த மோடில் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்துருந்த மாதிரி இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. அண்ட் இந்த 6 மோடையும் பார்த்துருந்தோம். இந்த 6 மோடு தவிர இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன் என்னன்றதையும் பார்ப்போம். இந்த 3 ஆப்ஷன் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியே இருக்கும் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த மோடு இந்த இந்த மோடு எந்த மோடாக இருந்தாலும் சரி இந்த மோடில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேரியே இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்டென்சிவ் கடாய் கொடுக்குறேன். இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 1 hour 30 minutes காட்டும். இந்த வேரியைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே 2 hours 30 minutes காட்டும். இப்போ என்ன அப்படின்னாக்கா இதோட டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கும் பட் வந்துட்டு எனர்ஜி கன்சப்ஷனும் சரி வாட்டரும் சரி ரெண்டுமே வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் லோட் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் லோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 ட்ரே பார்த்துருந்தோம் மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ ஹாஃப் லோடில் வந்து நம்ம கீழே இருக்க ட்ரே மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹாஃப் லோடை கொடுத்துட்டு கீழே மட்டும் பாத்திரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு டைம் டியூரேஷன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து இன்னும் சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ட்ரை. இப்போ வந்து இதுலேயே வாஷ் பண்ணி ஹீட்டில் வந்து ட்ரை பண்ணியும் நமக்கு கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லாவே ட்ரை பண்ணி கொடுக்கும். நம்ம டிஷ்வாஷர் ஆன் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மோடு வந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த இடத்துல மிஷின் ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்தே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இன்டென்சிவ் கடாய் சூஸ் பண்ணுறோம் ஸ்டார்ட் கொடுத்துறோம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளிங்க் ஆகிட்டே இருந்தது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை வந்துட்டு நம்ம தப்பான மோட சூஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டார்ட் பட்டனை 3 seconds வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இங்கே டியூரேஷன் வந்துட்டு 1 minute அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த 1 வந்து 0 ஆகி இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தேவையான மோடை வந்து மாற்றிக்கலாம். இந்த டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சால்ட். இந்த சால்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம பாத்திரத்தை கழுவுறதுக்கப்புறம் யூஸ் பண்ண வந்து உள்ளே வந்துட்டு உப்பு கரை வந்து சேரும். இந்த உப்பு கரையெல்லாம் வந்துட்டு நீக்கிறதுக்கு தான் இந்த சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த ரின்ஸ். ரின்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோனாக்கா வந்து இப்போது டிடர்ஜென்ட் வந்து நம்ம ஒரு வேளை அதிகமாக ஆட் பண்ணாலும் சரி இல்லைனா வந்து நார்மலாகவே டிடர்ஜென்ட் வந்து பாத்திரத்து மேலே வந்துட்டு அதோட பிசுக்கு இருந்தாலும் சரி அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரின்ஸ். இந்த ரின்ஸும் சால்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா 22-25 வாஷ்க்கு ஒரு வாட்டி வந்து ஆட் பண்ணாலே போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டிடர்ஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம சால்ட்டும் ரின்ஸும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த டிடர்ஜென்ட் வந்துட்டு ஒவ்வொரு வாஷ்க்கும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சின்ன ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சால்ட்டும் ரின்ஸும் வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணணும்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ரின்ஸு இந்த இடத்துல வந்து டிடர்ஜென்ட் வந்து நம்ம போடணும்.
ஃபஸ்ட்டு வந்து ரின்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனுக்கு வர மாதிரி போட்டிருந்தாங்க, பட் நான் இருந்தாலும் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து ஒரு லெவல் நமக்கு மேலே தெரியும், அந்த லெவல் வந்து உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து டிடர்ஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது டேப்லெட் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த டேப்லெட்டை வந்து போட்டாலே போதும் அப்படின்ட்டு. பட் வந்து அது எல்லா தண்ணிக்குமே வந்து செட் ஆகாது. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடியே வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணாங்க. வாட்டர் டெஸ்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு டேப்லெட் யூஸ் பண்ணுறதை விட இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போது சால்ட் எங்கே ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி மேலே இருக்க ட்ரே, கீழே இருக்க ட்ரே, கீழே இருக்க ட்ரே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம ரிமூவபிள் ட்ரே தான். நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ட்ரே எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேன் விசிபிளாக தெரியும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டஸ்ட் கலெக்டர். நமக்கு சாமான் கழுவுனதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே வந்து இதில் நமக்கு கலெக்ட் ஆயிரும். கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வைக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம வந்து வண்டியோட பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆல்ரெடி இதுவும் சால்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. டிஷ்வாஷர் கூடயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபினிஷோட ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் கூட வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக வந்து ஒரு ரின்ஸ் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த டேப்லெட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கவர் இருக்குது. இந்த கவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட்டாக தண்ணி பட்டாலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு உருகிடுது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட வந்து நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது மேலே கவர் இருக்கே எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் இது மேலே இருக்க கவர் வந்து லைட்டாக தண்ணி பட்டாலே வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த டிடர்ஜென்ட் எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. ஒருவேளை ரின்ஸோ இல்லை சால்ட்டோ டிஷ்வாஷரில் காலி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது வந்து சால்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அண்ட் இது வந்து ரின்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ இது வந்து நான் வாண்டடாக வந்து டேப்பை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் எப்படி நமக்கு காட்டுது அப்படின்றதுக்காக. பட் இப்போது சால்ட்டும் ரின்ஸும் வந்துட்டு மிஷினில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நோட்டிஃபிகேஷன் காட்டல. ஒருவேளை வந்துட்டு சால்ட்டோ இல்லை ரின்ஸோ வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த செக் வாட்டரில் எப்படி காட்டுதோ அதே மாதிரி இங்கே ரெட் லைட் வந்து நமக்கு எரியும். இப்போ இந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து டிஷ்வாஷரில் போட்டு எப்படி வந்து வாஷ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு அப்படியே சில பாத்திரத்தை வந்து காய வச்சுருந்தேன். எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணுதுன்னு ரிவ்யூ பார்க்குறதுக்காக. சரி, இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை உள்ள எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க ட்ரேயில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து கீழே இருக்க ட்ரேயில் அடிக்கிறலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாவு கிண்ணம் அதை வைக்கிறேன். இப்போ மேலே இருக்க ட்ரே வந்துட்டு அடுக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த டிஷ்வாஷரில் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி செலக்ட் பண்ண மோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிவ் கடாய் மோட். இந்த மோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப் டு 70 degrees வரையும் வந்து சுடுதண்ணியில் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்போ 70 degrees வரையும் சுடுதண்ணி வந்து அந்த சூடு வந்து உள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து எந்த வழியெல்லாம் வெளியே போகுது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி செக் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் வந்துட்டு எந்த அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ டாப்பில் வந்துட்டு ரொம்ப சூடு கிடையாது, ஒரு சின்ன கலகலப்பு தான் இருந்தது. அதே மாதிரி ரெண்டு சைடும் பார்க்கும்போதும் அதே மாதிரி கொஞ்சம் கலகலப்பு தான் இருந்தது. ஆனால் டாப்போட கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டோரில் வந்துட்டு அதே மாதிரி சின்ன கலகலப்பு தான் இருந்தது, பெரிய அளவுக்கு சூடு கிடையாது. ஆனால் பின்னாடி தொட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சூடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணும்போது அவங்கள வந்துட்டு டிஷ்வாஷர் கிட்ட சேர்க்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வாஷிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் இண்டிகேட்டர் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. பட் அதுக்கு பதில் வந்துட்டு ஒரு சவுண்ட் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி, இப்போ நமக்கு வாஷிங் மிஷின்லலாம் அந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்ட் வந்துருந்தது அப்படின்னாக்கா இன்னும் கூட வந்து நமக்கு பார்க்கறதுக்கு இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பட் இதில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த லைட் ஆஃப் ஆனது தான் நமக்கு ஒரு இண்டிகேட்டராக இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், உள்ளே வந்து நிறைய வேப்பர் இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம சடனாக திறந்துருக்கிறது லைட்டாக இப்படி திறந்து விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போயே நமக்கு நிறைய புகழாக வெளியே போகும். இப்போ உள்ளவே வந்து எல்லா பாத்ரூமும் ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால் வந்து உடனே எடுக்காமல் கொஞ்ச நாள் திறந்து விட்டுட்டு சூடெலாம் வெளியே போனதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை வெளியே எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுவோம். இந்த டிஷ்வாஷரில் பாத்திரம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பாத்திரம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்போம். ஒரு சில பாத்திரம் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட நல்லாவே கழுவிருந்தது, அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் கூட போயிருந்தது. குறிப்பாக சொன்னோம்னா அந்த சின்ன ஜாரில் வந்துட்டு கருவேப்பிலை அந்த எல்லாமே அரைச்சிருக்கோம், அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாகவே கழுவிட்டு கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இதில் வந்து நல்லாவே க்ளீனாக போயிருந்தது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கக்கூடிய தட்டு அந்த அது மேலே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து சும்மா வச்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணலாம், பட் அதுலலாம் அந்த அளவுக்கு அழுக்கு போல, ஏன்னா அதில் ரொம்பவே ஸ்டெயின் அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால அழுக்குலாம் போட. மற்றபடி இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே அழுக்கு போயிருந்தது, அது வந்து நல்லாவே ட்ரையாகவும் ஆகிருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ள இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்க ட்ரேவை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்துருந்த மாதிரி இந்த டஸ்ட் கலெக்டருக்கும் இது வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்தளவுக்கு டஸ்ட் எதுவும் இப்போதைக்கில்ல, பட் இருந்தாலும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு உள்ள திரும்ப வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இந்த டிஷ்வாஷரை பயன்படுத்தும் போது எவ்வளோ யூனிட் கரண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எந்த மோடு செலவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிவ் கடாய் சூஸ் பண்ணுறோம் இல்லை ஆட்டோ மோடு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ 2 யூனிட் வரையும் நமக்கு வந்து கரண்ட் செலவாகும். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எக்கனாமி மோடோ இல்லை குவிக் மோடோ யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 யூனிட்டுக்கும் குறைவாக வந்து கரண்ட் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த டிஷ்வாஷரை ஒரு வாட்டி பயன்படுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 யூனிட்லேருந்து 2 யூனிட்லேருந்து கரண்ட் செலவாகுது. இந்த பாஷ் 13 பேஸ் டிஷ்வாஷரை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஆஃபர் ப்ரைஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ப்ரைஸாக வந்து 40,800 ரூபாய் வந்தது. இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கு, நான் அமேசானில் செக் பண்ணணும் ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ப்ரைஸ் வந்துட்டே இருக்கு, அதனால வந்துட்டு 2 ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க. இந்த டிஷ்வாஷர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், அதுவரை உங்களோட பேப்பரை வந்து சந்திப்போம்.